இந்த வீடியோட எக்ஸ்பெக்டேஷன் பார்த்தீங்கன்னா, ஃபோனை எப்போவுமே நீங்கள் நார்மலாக வாங்குவீங்க. ஸோ இப்போ எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வாங்குறீங்க அப்படின்னா என்னெல்லாம் நீங்கள் செக் பண்ணணும், ப்ரீ செக்ஸ் என்ன இருக்குது, போஸ்ட் செக்ஸ் என்ன இருக்குது, வீடியோஸ் நீங்கள் எப்படி எடுக்கணும், நீங்கள் ஃபோனில் என்னென்ன மிஸ்டேக்லாம் நீங்கள் பண்ணாமல் இருக்கணும் புதுசாக வாங்கும்போது. ஸோ எல்லாமே கம்ப்ளீட்டாக இந்த வீடியோ நான் கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ கோ த்ரூ பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலில் பாருங்கள். ஸோ அப்கமிங் ஃபுல் வீடியோ பார்க்கலாம், லெட்ஸ் கோ டு தி வீடியோ. ஹவு டு எக்ஸ்சேஞ்ச் அ மொபைல் ஃபோன் இன் ஃப்ளிப்கார்ட் அண்ட் அமேசான். ஸோ எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு மாதிரி நீங்கள் என்னெல்லாம் பண்ணணும், எப்படி எக்ஸ்சேஞ்ச் பண்ணி என்னெல்லாம் செக் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம முன்னாடியே நான் உங்களுக்கு ஒரு சின்ன கிளிம்ப்ஸ் சொல்கிறேன். ஸோ எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபோன் உங்கள் யூஸ் பண்ணுற ஓல்டு ஃபோன் இருக்குல்ல, ஓல்டு ஃபோன் வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் ஒரு டைம் ரீசெட் பண்ணுங்கள். ஸோ ரீசெட் பண்ணி எல்லாருமே பண்ணுவீங்க மோஸ்ட்டாக. ஸோ ரீசெட் பண்ணி நீங்கள் அப்படியே கொடுத்தாலும் ஈஸியாக உங்கள் ஃபோனை ரெக்கவரி பண்ண முடியும். நீங்கள் ஒன் ஆர் டூ டைம்ஸ் பண்ணாலும் ரெக்கவர் பண்ணுவாங்க. ஸோ ஃபோர் டு ஃபைவ் டைம்ஸ் உங்கள் ஃபோனை ரீசெட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ரீசெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா, நீங்கள் உங்களோட மொபைல் ஓல்டு மொபைல் ஃபோன் இருக்குல்ல, அந்த ஃபோனில் வந்து ஒரு லாங் வீடியோ, ஒரு கிட்டத்தட்ட ஒரு உங்கள் ஃபோன் இப்போ வர ஃபோன் எல்லாமே வந்து மோஸ்ட்டாக 64 GB, 128 GB மாதிரி நிறையா இருக்குது. ஸோ எல்லாமே வந்து லாங் வீடியோ, ஒரு ஃபேக் வீடியோவா இல்லை ஒரு சும்மா ஒரு யூஸ்லெஸ் வீடியோ ஆன்லோ எடுங்க. ஏன்னா உங்கள் ஃபோன் நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் கொடுத்ததுக்கப்புறம் ஓல்டு ஃபோன்லேருந்து ஈஸியாக ரெக்கவரி பண்ணால் ஓல்டு டேட்டாலாம் வரும். ஸோ அந்த டைம் நீங்கள் என்ன பண்ணணும், ரீசெட் பண்ண ஃபோனில் புதுசாக ஒரு லாங் வீடியோ, ஒரு பெரிய வீடியோ, ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு 10 GB 20 GB ஒரு பெரிய வீடியோ எடுத்து வச்சிங்கன்னா அதை நீங்கள் திரும்ப ரீசெட் பண்ணால் கூட, ரீசெட் பண்ணிட்டு திரும்ப ரிகவர் பண்ணால் கூட உங்கள் இந்த ஃபேக் வீடியோ திரும்ப வரும். ஸோ எப்போவுமே நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபோனை வந்து ஒரு பழைய ஒரு ஃபேக் வீடியோ மாதிரி எடுத்து கிரியேட் வச்சுக்கோங்க. ஸோ எப்போ தான் நீங்கள் ரீசெட் பண்ண டேட்டாவும் இல்லை ரிகவர் பண்ண டேட்டாவும் உங்களுக்கு திரும்ப எதுவுமே வராது. ஸோ மறக்காமல் நீங்கள் ஓல்டு ஃபோனை நீங்கள் கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை மறக்காமல் பண்ணிடுங்க. ஸோ இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், மற்றவங்க யாருமே உங்களோட டேட்டாவை யாரும் திருட முடியாது, அவங்க டேட்டாவை. ஸோ இப்போ டெய்லி நம்ம மொபைல் ஃபோன்ஸ் டெய்லி லான்ச் ஆகலை, அந்த வர மொபைல்ஸும் நிறையா ஏகப்பட்ட மால் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, ஏகப்பட்ட சிமிலாரிட்டிஸ்லாம் பழைய மொபைலோட இந்த மொபைல் சிமிலாரிட்டிஸ் நிறையா இருக்குது, பட் ப்ரைஸ் ரேஞ்சு வேரியன்ஸ் இருக்குது அப்படின்னு நிறையா நம்ம ரீசெண்டாக பார்க்குறோம். ஸோ அதே மாதிரி நீங்கள் வாங்குற மொபைலில் வந்து நீங்கள் ஏதாவது உங்களுக்கு சேஞ்சஸ் தெரியுது அப்படின்னா, நீங்கள் எதுவுமே இப்போ ரீசெண்டாக வர மொபைல்லாம் எதுவுமே ரிட்டர்ன் ஆப்ஷனே கிடையாது, எல்லாமே ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃபர் தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் ஒரு வாரம் நீங்கள் வாங்கின மொபைலில் வந்து திரும்ப நீங்கள் ஒரு வாரம் ரீப்ளேஸ் தான் பண்ண முடியும். நீங்களுக்கு ஃபோன் பிடிக்கலனாலோ இல்லை டேமேஜோ, நீங்கள் ஒன்லி ரீப்ளேஸ் ஆப்ஷன் தான் இருக்குது, ரிட்டர்ன் ஆப்ஷன் இப்போ கிடையாது எந்த ஃபோன்லையுமே. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுன்னா, ஒவ்வொரு டைம் ஃபோன் வாங்கும்போது இப்போலாம் ஃப்ளிப்கார்ட் அமேசான் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கான், ஓப்பன் பாக்ஸ் டெலிவரின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கான். நீங்கள் வர ஃபோன் எல்லாமே அந்த பர்டிகுலர் டெலிவரி பர்சன் முன்னாடியே அவனே ஓப்பன் பண்ணி காட்டுவான், எல்லாமே ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் வீடியோ எடுக்கலாம், நீங்கள் லைவ் வீடியோ எடுங்க. ஏன்னா அப்போ உங்களுக்கு ஏதாவது டிஃபெக்ட் இருந்தாலோ ஏதாவது டேமேஜ் இருந்தாலும் அப்பப்போ நீங்கள் அந்த வீடியோ வச்சு தான் நீங்கள் அந்த கிளாரிஃபை பண்ண முடியும். ஏன்னா அப்போவே நீங்கள் வீடியோ எடுத்து வச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்திருக்கும் போதே உங்களுக்கு வந்து வந்திருக்கு சோப்பிடப்பாவா இல்லை ஃபோனாக அப்போயே தெரிஞ்சிடும் ஆக்சுவலாக, இல்லை ஏதாவது டேமேஜ் இருந்தாலும் நீங்கள் அப்போயே நீங்கள் எடுத்து அவனுக்கு ரெக்டிஃபை பண்ணலாம். ஸோ அதனால் எப்பவுமே ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணுங்கள், அவனே திறந்து காட்ட சொல்லுங்கள். எக்காரந்த கொண்டும் ஓடிபி வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணாதீங்க. அவன் ஃபோன் வந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது, அந்த ஃபோன் ஓகே அப்படின்னு உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா மட்டும் நீங்கள் ஓடிபியை சொல்லுங்கள். ஏன்னா இவ்வளோ விஷயம் நீங்கள் ஃபோன் ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி எடுத்து பார்க்கும்போது தெரிஞ்சிடும். அதே மாதிரி ஃபோனில் இருக்க ஐஎம்ஐ நம்பரும் ஓடிபி ஐ மீன் சாரி மொபைலில் இருக்க ஐஎம்ஐ அந்த பாக்ஸில் இருக்க ஐஎம்ஐ நம்பரும் ஒரே நம்பரும் செக் பண்ணி பாருங்கள். நான் சொல்ல கிளாரிட்டியாக புரிஞ்சுக்கோங்க, வாங்குற ஃபோனில் எடுத்து போய் நீங்கள் ஃபோன் ஓப்பன் பண்ணி நீங்கள் வர ஐஎம்ஐ நம்பரும் ஓடிபி ஐ மீன் இந்த பாக்ஸில் இருக்க ஐஎம்ஐ நம்பரும் ஒரே நம்பராக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ரெண்டும் சிமிலராக இருந்தால் மட்டும் நீங்கள் ஓகே பண்ணுங்கள், இல்லைனா நீங்கள் திரும்ப கொடுத்துலாம். யூ கேன் ஆஸ் த பர்சன் டு வெயிட், நீங்கள் அவன் போக சொல்லணும் அவசியம் இல்லை, வெயிட் பண்ண சொல்லலாம், அதெல்லாம் வெயிட் பண்ணுவாங்க, தாராளம் வெயிட் பண்ணுவாங்க. நீங்கள் ஓடிபி சொல்கிறீங்க போக மாட்டான், மேம் நான் இங்கே போகணும் அங்கே போகணும் அங்கே கஸ்டமரை முடிச்சுட்டு வரேன் இங்கே முடிச்சுன்னு சொன்னால் நீங்கள் வெயிட் பண்ண சொல்லுங்கள். ஏன்னா உங்களோட ஒன்ஸ் நீங்கள் ஒரு 10,000 கொடுத்து ஃபோன் வாங்குறீங்கன்னா நீங்கள் அந்த ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் வேல்யூ பண்ணி வெயிட் பண்ணலைன்னா அப்புறம் இது அர்த்தமே இல்லை, உங்களுக்கு இப்போ வருஷம் திரும்ப நீங்கள் ரிட்டர்ன் பண்ண முடியாது, ஒன்லி நீங்கள் ரீப்ளேஸ்மெண்ட் தான் பண்ண முடியும். அதனால் நீங்கள் எப்போவுமே ஃபோனை நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் போகிறீங்கன்னா ஏகப்பட்ட செக்ஸ் நீங்கள் இருக்கா, அந்த செக்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணி மறக்காமல் செக் பண்ணுங்கள். அதே மாதிரி ஓல்டு ஃபோனில் இருக்க எல்லா டேட்டாவும் நீங்கள் வேறு ஃபோனுக்கு நீங்கள் உடனே ட்ரான்ஸ்மிட் பண்ணணும்னா அந்த பர்சன் நீங்கள் வெயிட் பண்ண சொல்லி ஒரு நீங்கள் அங்கே உங்களுக்கு டைப் சி கேபிள், டபுள் டைப் சி கேபிள் வச்சு ஓல்டு ஃபோன்லேருந்து நியூ ஃபோனுக்கு டேட்டா காப்பி பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு அந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணல அப்படின்னா நீங்கள் பழைய ஃபோன்லேருந்து எல்லாமே நீங்கள் டேட்டா ரிகவரி எல்லாமே பேக்கப் ஏதோ ஒரு லேப்டாப்லையோ இல்லை டெஸ்க்டாப்லையோ எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கே ரிகவர் பண்ணலாம். பட் ஈஸி ஆப்ஷன் என்ன பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா டைப் சி கேபிள், டபுள் டைப் சி கேபிள் இருக்குது, டபுள் சைட் டைப் சி கேபிள்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஓல்டு ஃபோன்லேருந்து நியூ ஃபோனுக்கு ஈஸியாக அங்கே நீங்கள் ஃபோன் இப்போ வர ஃபோன் எல்லாமே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போதே அவனே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கான், காப்பி டேட்டா டு நியூ ஃபோன் அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்துருக்கான். அங்கே நீங்கள் காப்பி பண்ணிங்கன்னா இட் வில் டேக் ஜஸ்ட் இன் அ மினிட்ஸ், ஈஸியாக நீங்கள் காப்பி பண்ணிட்டு போயிடலாம், நீங்கள் எதுவுமே பேக்கப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வரி பண்ண அவசியம் இல்லை. உடனே எல்லாமே குறிப்பிட்ட டைமில் வித்தின் ஒரு ஹாஃப் அன் ஹவர் 45 minutes எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக எல்லாமே காப்பி ஆகிடும், எல்லாமே பக்காவாக நீங்கள் யூஸ் பண்ண ஆப்லேருந்து யூஸ் பண்ண லாகின்லேருந்து எல்லாமே பக்காவாக காப்பி ஆகிடும். ஸோ இது ஈஸி மெத்தட் ஆஃப் டேட்டா காப்பிங் இப்போ இருக்க ரீசெண்ட் டைமில். ஸோ மறக்காமல் இந்த ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுங்கள், மறக்காமல் டேட்டா வந்து எப்போவுமே நீங்கள் வந்து ரீசெட் பண்ணும்போது ஒரு ஃபேக் வீடியோ எடுத்து வச்சு அதுக்கப்புறமே இது பண்ணுங்கள். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டான விஷயம், ஏன்னா உங்கள் டேட்டா எதுவுமே திரும்ப யாரும் ரிகவர் பண்ணாமல் யூஸ்ஃபுல்லாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நியூ ஃபோன் வாங்குறதுக்கு முன்னாடி அந்த ஃபோன் உடஞ்சிருக்கா, ஸ்க்ரீனில் டேமேஜ் இருக்கா, டென்ஸ் இருக்கான்னு எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன செக்
ஃபோனை ஆன் பண்ணி பார்க்கும்போது உங்கள் ஃபோனை ஃபஸ்ட்டு அபவுட் ஃபோன் போங்க. அபவுட் ஃபோனில் போய் ஃபஸ்ட்டு அந்த நீங்கள் வாங்கின டிவைஸோட இருக்க ஸ்பெசிஃபிகேஷனும் அந்த ஃபோனில் ஸ்பெசிஃபிகேஷனும் சேம் ஸ்பெசிஃபிகேஷனாக பார்த்து பாருங்க. நீங்கள் மாதிரி 12 GB 256 GB வாங்கியிருக்கீங்க, இல்லை 4 GB 64 GB வாங்கியிருக்கீங்க, இல்லை 8 GB 120 GB வாங்கியிருக்கீங்க, என்ன வேரியன்ட், அந்த வேரியன்ட் கரெக்டாக இருக்கா, கொடுத்துருக்க ஐஎம்ஐ நம்பர் கரெக்டாக இருக்குதா, இல்லை ஐஎம்ஐ நம்பர் வேரி ஆகுதா, எல்லாமே நீங்கள் அந்த செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி நீங்கள் ஃபோன் ஏற்கனவே நீங்கள் ஆன் பண்ணியிருக்காங்களா, ஏற்கனவே அந்த ஃபோன் வந்து யூஸ்டாக இருக்கா, நீங்கள் எல்லாமே நீங்கள் செக் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் நீங்கள் வாங்க வச்சுக்க புது ஃபோனாக இல்லை பழைய ஃபோனாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து நீங்கள் அந்த ஃபோன் யூஸ் பண்ணலாமா, இல்லை ரிட்டர்ன் ரீப்ளேஸ் ஆப்ஷன் போடலாமா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இந்த ப்ராசஸ்லாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த ஃபோன் வந்து நீங்கள் கண்டினியூஸாக யூஸ் பண்ண ஆரம்பிங்க. ஸோ எல்லாம் இப்போ வர ஃபோன்லாம் சார்ஜ் நீங்கள் கம்ப்ளீட்டாக போடணும்னு அவசியம் இல்லை. முன்னெல்லாம் நம்ம முன்னெல்லாம் ஃபோன் வாங்கினா 8 hours ஃபோன் யூஸ் பண்ணி 8 hours சார்ஜ் போடணும்னு சொல்லுவாங்க. இப்போ வர ஃபோனில் அந்த 8 hours சார்ஜ் பண்ண அவசியம் இல்லை. இப்போ வர ஃபோன் எல்லாமே ஓரளவுக்கு எல்லாமே சார்ஜிங் கெப்பாசிட்டியோ இல்லை பேட்டரி கெப்பாசிட்டியோ எல்லாமே லாங் கெப்பாசிட்டியாக இருக்குது. நீங்கள் வரும்போது ஃபோன் வந்து 30-40% சார்ஜ் இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு 90% வரைக்கும் சார்ஜ் போடுங்க. அதே மாதிரி நீங்கள் சார்ஜ் இல்லாமல் இருந்துச்சுன்னா கொஞ்சம் சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணுங்கள். பட் நீங்கள் 8 hours சார்ஜ் பண்ணணும் அவசியம் இல்லை. இப்போ வர ஃபோன் எல்லாமே பேட்டரி கெப்பாசிட்டி எல்லாமே நல்லா தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே ஓரளவுக்கு ட்ரஸ்டபிளாக தான் இருக்குது. அதே மாதிரி இப்போ கேமரா குவாலிட்டிலாம் எப்படி இருக்குது நீங்கள் வாங்கும்போதே செக் பண்ணி பார்த்துருங்க. கேமரா நீங்கள் எதாவது உடஞ்சிருக்குதா, இல்லை கேமராவில் ஏதாவது வேரியேஷன் இருக்குதா. ஃபோன் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறத பற்றி நம்ம நிறையா பேசணும். ஸோ ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட் அமேசான் மட்டும் தான் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. ஸோ ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்க்கும்போது கேஷிஃபை ஓஎல்எக்ஸ் ஏகப்பட்ட ஆப்ஷன் பார்ப்பீங்க. பட் ஸோ அதுலேயுமே சில செக்ஸ் இருக்குது. ஸோ கேஷிஃபை பார்த்தீங்கன்னா நீங்கள் மொபைல் ஃபோனை வந்து நீங்கள் அதில் வந்து அப்லோட் பண்ணி பார்க்கும்போது இந்த ஃபோனுக்கு வந்து இவ்வளோ டென்ஸ் இருக்குது, இவ்வளோ ஸ்க்ரீன் ஸ்க்ராச்சஸ் இருக்குது, இவ்வளோ ஃபில்லிங் கலர்ஸ் இருக்குது, நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்து பார்த்தீங்கன்னா எந்த கலர்ஸுமே இல்லை, எந்த ஒரு டேமேஜுமே இல்லைனாலும் உங்களுக்கு கொடுத்துருக்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆஹா ஓஹோன்னு பயங்கர அதிக ப்ரைஸ் கொடுத்துருப்பான். பட் அந்த ப்ரைஸ் நீங்கள் செக் பண்ணி நேரில் வந்து பார்க்கும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட குறை சொல்லுவோம். இதெல்லாம் இது கவர் ஆகாது, இந்த ப்ரைஸ் இது கவர் ஆகாது, ஏகப்பட்ட ட்ராபேக் சொல்லுவோம். ஸோ அந்த ட்ராபேக்லாம் பார்க்கும்போது கடைசியில் வந்து வந்திருக்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளிப்கார்ட் அமேசானில் தேர்ட் கேட்டகரியில் எந்த லீஸ்ட் ப்ரைஸ் போட்டுருக்கானோ அந்த ப்ரைஸ் தான் கேஷுவலில் மேக்ஸிமம் எடுப்பான். ஸோ நான் ஈவன் ட்ரை பண்ணாலும் நான் சொல்கிறேன். ஸோ எனக்கும் இல்லை நிறையா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள் நிறைய பேர் அவங்க போட்டு அந்த மாதிரி ரொம்ப கம்மி ப்ரைஸ் தான் எடுத்திருக்கான். ஸோ கேஷ்வை வந்து பார்க்குற வரைக்கும் உங்களுக்கு பார்க்கும்போது ரொம்ப அதிக ப்ரைஸ் கெடுக்கிற மாதிரி தெரியும். பட் பேசிக்காக அவர் இருக்குது ரொம்ப கம்மி ப்ரைஸ் தான் எடுப்பான். ஸோ கம்பேர்ட்லி நீங்கள் ஓஎல்எக்ஸ் போகிறீங்க அப்படின்னா ஓஎல்எக்ஸில் வந்து நீங்கள் ஓஎல்எக்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணலாம். பட் மேபி இட் இஸ் அ டைம் பீயிங் சொல்லுவாங்க. ஸோ பேசிக்காக நீங்கள் ட்ரை பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவன் வந்து எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் இன்னைக்கு போஸ்ட் பண்ணி அவன் பார்த்து அக்செப்ட் பண்ணி அப்புறம் அவன் நேரில் வந்து பார்த்து ஓகே பண்ணி இல்லை நீங்கள் போய் காட்டுறீங்கன்னா அவன் செக் பண்ணி அவன் திரும்ப உங்கள் நம்பர்ஸ் பர்சனல் நம்பர் எல்லாமே கொடுத்தா எடுப்பீங்க. ஸோ உங்களுக்கு திரும்ப ஃபோன் பிடிக்கல, ஃபோன் வந்து இந்த ப்ராப்ளம் இருக்குது, இந்த இஷ்யூ இருக்கும், திரும்ப ரிட்டர்ன் பண்ணுறதுக்கான சான்சஸ் மேக்ஸிமம் இருக்குது. ஸோ எப்போவுமே நீங்கள் ரிட்டர்ன் கொடுக்குறீங்க அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ளிப்கார்ட் ஆர் அமேசான் கம்பேரிட்டிவ்லி அதர் செல்லர்ஸ் ஆர் அதர் பையர்ஸ் அப்படின்னு கொடுக்குற விட ஃப்ளிப்கார்ட் அமேசான் கொடுத்தீங்கன்னா யூல் கெட் மோர் மனி கம்பேர்ட் டு தட். நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து அந்த டெலிவரி பாய் பர்சன் வரானா அவனே செக் பண்ணி அவங்ககிட்ட நீங்கள் பேசி எந்தளவுக்கு உங்களுக்கு வாய்ஸ் அமர்த்தி இருந்துச்சுன்னா அந்த வாய்ஸ் அமர்ந்து மூலம் அவங்க பேசி உங்கள் ப்ரைஸை வந்து நீங்கள் அதிகமாக செல் பண்ண சான்சஸ் இருக்குது. ஸோ அவன் வந்து நீங்கள் கன்வின்ஸ் பண்ணி இது வந்து எவ்வளோ தூரம் பாசிபிள்னு தெரில. சில பேர் டெலிவரி பாய்க்கு கொஞ்சம் அமௌண்ட் சேர்த்து கொடுத்து அவனை கன்வின்ஸ் பண்ணாலே ஃபுல் ப்ரைஸ்க்கு நிறைய பேர் எடுத்துக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச சர்க்கிள் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால சொல்கிறேன். ஸோ நீங்கள் ஃபோனை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச சர்க்கிளில் இந்த மாதிரி யாராவது டெலிவரி பாய் வராங்க, இல்லை உங்கள் ஏரியாவுக்கு தெரிஞ்ச டெலிவரி பாய் யாராவது நீங்கள் ரெகுலராக பார்த்துருக்கீங்க, இல்லை உங்களுக்கு தெரியும் அப்படின்னா ஸோ அவங்ககிட்ட நீங்கள் பேச்சு கொடுத்தீங்கன்னா அவங்ககிட்ட அவனுக்கு ஏதாவது நீங்கள் ஃபேவராக பண்ணிங்கன்னா ஸோ அவனே வந்து அவன் எல்லா செக்ஸும் பார்த்து அவன் கடைசியில் அவன் வந்து ஃபுல் அமௌண்ட் கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஸோ கம்பேர்ட் டு நீங்கள் கேஷ்எஃபே ஓஎல்எக்ஸ் போடுறோட நீங்கள் அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் வந்து நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது குட் ஆப்ஷன் நான் சொல்லுவேன் என்ன பொறுத்தளவுக்கு. ஸோ கேஷ்எஃபே நான் வேணாம் சொன்னேன் மெயின் காரணம் அது இன் எக்ஸ்பீரியன்ஸ் நானே பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் சொன்னேன் உங்களுக்கு ப்ரைஸ் பார்க்க தான் அதிகமாக எடுப்பான். பட் அந்த அதிகமான ப்ரைஸ் கிடைக்க மாட்டான். மறந்துட்டேன் ஃபோன் மறக்காமல் நீங்கள் எப்போவுமே ஃபோன் வாங்குறீங்க அப்படின்னா மறக்காமல் பேக் கேஸும் டெம்பர் கிளாஸும் போட்டுருங்க. பர்சனலான அனுபவத்தில் சொல்கிறேன். ஸோ எப்போவுமே புது ஃபோன் வாங்கும்போது இந்த ஒரு விஷயத்தை மறக்காமல் போட்டுருங்க. நீங்கள் ஃபோனுக்கோ இல்லை ரீசார்ஜுக்கோ எவ்வளோ செலவு பண்ண போகிறீங்க. டெம்பர் கிளாஸ்க்கும் பேக்கப் பேக் கேஸ்க்கும் மட்டும் மறக்காமல் போட்டிங்கன்னா உங்கள் லைஃப் நீங்கள் ஃபோனே சேவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏதோ ஒரு எதாச்சியாக ஃபோன் கீழே விழுகுது, இல்லை எதாச்சும் நீங்கள் ஃபோன் வந்து ஸ்க்ராச் பண்ணிங்கன்னா உங்கள் டெம்பர் கிளாஸ் காப்பாற்றும், இல்லைனா உங்களோட பேக் கேஸ் காப்பாற்றும். ஸோ நிறைய பேர் இது அனுபவப்பட்டிருப்பீங்க. ஸோ மறக்காமல் ஃபோன் வாங்கும்போது கையோட இந்த வேலையை முதல்ல பண்ணிடுங்க. ஸோ யூ கேன் எஸ்கேப் ஃப்ரம் த அதர் ஸ்க்ராச்சஸ். தேங்க்யூ.